தமிழ் நிலத்திற்கு உரிய வழிபாடு முருகன் வழிபாடு. முருகர் பற்றி சொல்லும் போதே தமிழ் கடவுள்னு தான் சொல்கிறோம். தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி அவங்க வாழ்கிற இடத்துல முருகருக்காக கோவில் கட்டி வழிபடவும் செய்கிறாங்க. பல நாடுகளில் முருகனுக்கு கோவில்கள் அமைந்திருந்தாலும் மலேசிய தலைநகரமான கோலாலம்பூரில் இருக்கிற பத்து மலை கோவில் ரொம்பவே பிரபலமானது. இயற்கையாகவே உருவான சுண்ணாம்பு குகைக்குள்ளே அமைந்திருக்கும் இந்த கோவிலுடைய நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் 140 அடி உயர பிரம்மாண்ட முருகர் சிலை தான் இதோட பெருமைக்கு காரணம். இந்த பிரம்மாண்ட சிலையை தரிசிக்கவே பக்தர்கள் பல பேர் மலேசியா போகிறாங்க. ஆனால் முருகனுக்காக அமைக்கப்பட்டு இருக்கிற உயரமான சிலை அப்படிங்கிற பெருமையை மலேசியா கிட்டேருந்து தமிழ்நாடு பற்றி கொள்ள போகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முருகப்பெருமானுக்காக 146 அடி உயரத்தில் சிலை அமைக்க வேலைகள் நடந்துட்டுருக்கு. சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலை உத்தரகவுண்டன் பாளையம் கிராமம். இங்கே தான் தனி நபர் ஒருத்தரோட முயற்சியால் 146 அடி உயர பிரம்மாண்ட முருகர் சிலை நிறுவப்பட்டு வருகிறது. இதில் என்ன சுவாரஸ்யம்னா, மலேசியாவில் 140 அடி உயர சிலை அமைத்த அதே திருவாரூர் தியாகராஜன் ஸ்தபதி தான் இந்த புத்திரன் கவுண்டன் பாளையம் சிலையையும் செஞ்சுட்டு வர்றாரு. இது மலேசியா பத்து மலை முருகரை விட 6 அடி உயரம் கூடி 146 அடி உயரத்தில் சிலை உருவாக்கி வருகிறது. மலேசியாவில் வடிவமைக்கப்பட்ட சிலையில் முருகன் வலது கையால் வேலை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுப்பார். சேலத்தில் வடிவமைச்சிட்டு வர்ற சிலையில் முருகன் வலது கையால் ஆசீர்வாதம் செய்வது போலவும் இடது கையில் வேலோடும் சிரித்த முகத்தோடும் காட்சி தெரிகிறார். இப்போ முருகனுக்கு ஆடை மற்றும் அணிகலன்கள் அமைக்கிற நுண்ணிய வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலைகள் எல்லாம் முடியும் போது உலகின் மிக உயர்ந்த முருகன் சிலையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.